12 ராசிகளுக்கான பொதுப்பலன் நீங்கள் பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அஸ்வினி முன்னேற்றத்துக்குமான நாள். பரணி இன்னல்கள் குறையும். கிருத்திகை அனுகூலம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, தாயாரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். நவீன பொருட்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மாறுபடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோகிணி சிந்தனைகள் மேம்படும். மிருகசீரிடம் நம்பிக்கை மாறுபடும். மிதுனராசி நேயர்களே, இளைய உடன்பிறப்புகளிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளவும். வாக்குவாதங்கள் வேண்டாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகளின் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும். கவனக்குறைவினால் சில அவப்பெயர்கள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. மிருகசீரிடம் அமைதி வேண்டும். திருவாதிரை பொறுமையுடன் செயல்படுங்கள். புனர்பூசம் விழிப்புணர்வுடன் வேண்டும். கடகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் நிறைந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வர்த்தக முதலீடுகள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. புனர்பூசம் சாதகமான நாள். பூசம் சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் அன்பு மேம்படும். சிம்மராசி என்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளின் காலதாமதம் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சலுக்கு பின்பே அனுகூலம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் கருத்துக்களை பகிரும்போது சிந்தித்து செயல்படணும், சிந்திச்சு பேசணும். எல்லா விஷயமும் எல்லோரிடமும் சொல்லக்கூடாது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பிங்க். மகம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பூரம் காலதாமதம் நேரிடும். உத்திரம் சிந்தித்து செயல்படவும். கன்னிராசி அன்பர்களே, சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். செய்யும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகளின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். கால்நடைகளிடம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் லாபம் மேம்படும். தம்பதியர்களின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உத்திரம் தடைகளகலும். அஸ்தம் புரிதல் உண்டாகும். சித்திரை லாபம் மேம்படும். துலாம் ராசி நேயர்களே, தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மன அமைதியுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிச்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை பொருளாதாரம் மேம்படும். சுவாதி வெற்றியடைவீர்கள். விசாகம் சுபிச்சமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். பணிபுரியும் இடங்களில் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மேலோங்கும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. விசாகம் செயல்பாடுகள் அதிகரிக்கும். அனுசம் காலதாமதம் அகலும். கேட்டை சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, மருத்துவ பணியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அங்கீகாரமும் செல்வாக்கும் நற்பெயரும் அதிகரிக்கும். சட்டம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நேர்மைக்கு உண்டான பாராட்டுகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். போராடம் சிந்தனைகள் மேம்படும். உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, காப்பீடு தொடர்பான செயல்களில் தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். செயல்பாடுகளில் உள்ள சோர்வினால் கடைசி நிமிடத்தில் காரியத்தை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உபரி வருமானத்தின் மூலம் பொருளாதாரம் மேம்படும். கொஞ்சம் சோம்பல் பார்க்காம ஒரு காரியத்தை
எடுத்தமா கரெக்டாக செஞ்சமான்னு சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா காலதாமதம் ஏற்படாது. இல்லைன்னா கடைசி நேரத்தில் பதட்டத்தோடு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்து காரியத்தில் கண்ணாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம். உத்திராடம் தனவரவுகள் கிடைக்கும், திருவோணம் எண்ணங்கள் மேம்படும், அவிட்டம் காரிய சக்தி உண்டாகும். கும்பராசி நேயர்களை வெளியூர் தொடர்பான பயணங்கள் சார்ந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அவிட்டம் செயல்பாடுகள் மேம்படும், சதயம் தீர்வுகள் கிடைக்கும், புரட்டாதி பொருட்சேர்க்கை உண்டாகும். மீனராசி என்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த சில தடைகளை தகர்த்தெறிந்து எண்ணெய் இலக்கை அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன பயணங்களில் நிதானத்துடன் செல்ல வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. போராட்டாதி தடைகள் அகலும், உத்திரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். ரேவதி வெற்றிகரமான நாள். இன்றைய நாள் இனிய நாளில் 11 ராசிகளுக்கான பொது பணங்களை பார்த்தோம். இன்றைய நாள் என்றும் இனிய நாளாக, ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளாக 16 செல்வங்களும் கொடுத்து உங்கள் வம்சாவளியை தாய் மாசாணி என்றும் காத்திருள்வாள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.